இந்தம்மா நண்டில் இந்தம்மா ஓட்டை பிச்சு கீழே போட்டுடணும். அப்புறம் இந்த மாதிரி காலை பிச்சுக்கலாம். இதை கீழே போட்டுடணும். இதையும் கீழே போட்டுடணும். பின்னாடி இதையும் பிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கால் பகுதியில் இந்த பார்த்தீங்கன்னா இதையும் பிச்சு கீழே போட்டுடணும். இந்த நுனியில் வந்து தட்டையாக அந்த மாதிரி கதை பிச்சு போட்டுடணும். இவ்வளோதான் நண்டு பிக்கிற. நண்டு பிக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வந்து ஸ்மெல் வராது. மீன் மாதிரி நாராது. இந்த நடுவில் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நண்டோட சாதம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி சின்ன மாதிரி இருக்கும். அதை வந்து எடுக்கக்கூடாது. அதை சாப்பிட்லாம். அது நல்லா தான் இருக்கும். அது மாதிரி நண்டு காலில் வந்து இந்த கடிவாய் வந்து கட் பண்ணி போட்டணும். இந்த மாதிரி முள்ளை வந்து இந்த மாதிரி தரிச்சு போட்டணும். அருவா வச்சு இப்படி தரிச்சிடணும். இந்த கடியை வந்து தரிச்சு போட்டுடணும். அவ்வளோதான். இந்த இதையும் செதுக்கிடணும். இப்படி செதுக்கிடணும். அருவா செதுக்கிடணும். நமக்கு வந்து சாப்பிடும்போது கடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த கால் சரிக்கிறது வேலை இல்லை. மற்றபடி நண்டு பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நண்டு ஓரளவுக்கு சதப்பத்தான நண்டு தான். நம்ம எல்லா நண்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நண்டு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம எப்போயுமே நண்டு வாங்கும்போது கனமாவில் நண்டு பார்த்து தான் வாங்கணும். ரொம்ப வந்து லைட்டாக இருக்கிற நண்டு வாங்கணும்னா உள்ள சாதம் இருக்காது. மூணு நண்டு சுத்தப்படுத்தியாச்சு. நல்லா கழுவி சுத்தப்படுத்தியாச்சு. இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கணும். இந்த உள்ள வந்து எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா நண்டில், அதை வந்து சேனல் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கிளீன் எடுத்து வெளியப்படுத்த வேண்டிய அதெல்லாம் சாப்பிட்லாம். எங்கள் சித்தி சொல்லுவாங்க அதெல்லாம் போடலான்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட பிறந்த தங்கச்சி தான். அதனால் வந்து நானும் அதெல்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் வந்து கழுவ தேவையில்லை. மற்றபடி இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கணும். நண்டை முன்னாடி ஃப்ரண்ட்லாம் அந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். அதுக்கான இந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்களா, மீனில் முட்டைன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதை செஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கீழப்படுத்த இந்த இதற்கு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிறத கீழப்படுத்த தேவையில்லை. அதையும் போட்டுக்கலாம். சில நண்டில் இருக்கும், சில நண்டில் இருக்காது. ஸோ வந்து இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சதப்பத்தான் நண்டு தான். நல்ல நண்டு தான். எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நண்டு எல்லாமே ஃபஸ்ட்டு நண்டை சூடு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம நேராக நண்டோட சதெல்லாம் ஓடிடும். சதை உள்ளே ஒன்றுமே இருக்க வெறும் கூடு மட்டும் இருக்கும். ஸோ வந்து சூடு பண்ணிக்கலாம். நண்டு இவ்வளோ நண்டு வைக்கிற மூணு நண்டு பார்த்திங்களா, அதனால பெரிய பத்தில் வைக்க போகிறேன். அப்படியே வந்து எந்த பாத்தில் வைக்க போகிறமோ அதை வந்து அப்படியே தட்டிக்கலாம். தட்டிக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு நல்லா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஊற்றிக்கணும். நண்டு வாஷ் பண்ணுறதே கொஞ்சம் தண்ணி அதில் அதில் இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நண்டு பிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். அப்படி வேகட்டும். ஏன்னா நண்டு அப்போ தான் சதை ஓடாது. அடியிலையும் பாத்தில் ஒட்டாது. இதில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நண்டு கிரேவி, நண்டு குழம்பு வைக்க போகிறேன். நான் வைக்கிற நண்டு குழம்பு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ராஜி கொங்குக்கு தள்ளிங்க கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்டு குழம்பு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இந்த மாதிரி டேஸ்ட்டான நானே சொல்லக்கூடாது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லணும். நண்டை ஒரு கிளறு கழுவிட்டு தண்ணி நான் ரொம்ப ஊற்றலை, இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். நண்டு குழம்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றினேன். ஒரு அரை கிலோ அளவுக்கு வரும் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த பாத்திரத்தில் நண்டு ஊற்றிருக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஊற்றினா அந்த எண்ணெயோட ஸ்மெல் வரும். நல்லெண்ணெய் வந்து ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். தாளிக்கும் போது அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கும் போது எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். நண்டு தேவை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் என்னென்ன தேவை பொருள் தேவைன்னு சொல்லலைன்னோ நண்டு சதை ஓடி இருந்ததுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சூடு பண்ணி வச்சுருவேன் நண்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து நண்டு எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட முடியும். இல்லைனா வெறும் கூடு மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். ஒரு எலும்பு மட்டும் அதில் வந்து நண்டோட எலும்பு மட்டும் தான் இருக்கும். அப்படியே வேகட்டும். மூடி போட்டு க்ளோஸ். நண்டு வர சூடாயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். மேலே இதுக்கப்புறம்
ஏன்னா அந்த நண்டு வந்து சதை வந்து ரொம்ப நேரம் எல்லாமே நம்ம வெங்காயம் வெட்டி தேங்காய் வச்சு ரெடி பண்ணுறப்பிலும் நண்டு சதை ஓடிடும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சூடு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வதக்கி விடலாம். இப்போ வந்து சூடு பண்ணது போது அதை ஆஃப் பண்ணி விட்றலாம். எப்பவுமே நண்டு வாங்கணுன்னா இந்த மாதிரி சுத்தப்படுத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டு கொஞ்சம் இந்த ஹீட் அடுப்பில் ஹீட் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக குக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி தேங்காய் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணுறப்பிலையும் நண்டுள்ள சதையெல்லாம் எல்லாம் பெரும். ஸோ அது எப்பவுமே இந்த மாதிரி செய்யுங்க. நண்டு சதை அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் நான் நண்டு சதை வந்து வேஸ்ட் ஆகும், நமக்கு அப்படியே சாப்பிட்டமா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம், என்ன மசாலா பொருள் எப்படி அரைக்கணும் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ராஜ்குமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நண்டு குழம்புக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், தேங்காய் 200 கிராம், தக்காளி 100 கிராம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து தக்காளி வந்து ஒரு 200 கிராம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இவ்வளோ தான் இருக்குது, ஸோ அந்தளவுக்கு போடுறேன். கசகசா 3 ஸ்பூன், 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கணக்கு போட்டுக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு 75 கிராம், இஞ்சி 75 கிராம், கோரியண்ட பவுடர் 3 ஸ்பூன், குழம்பு பொடி ஒரு 7 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 7 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 600 கிராம் மிளகாய் வத்தல், 150 மிளகு, 150 ஜீரகம், 50 வெரல் மஞ்சள், 50 சோம்பு, இந்த அளவு பொடி அரைச்சி குழம்பு பொடி தான் நீங்கள் போட போகிறேன். இதில் தான் ஒரு 7 ஸ்பூன் எடுத்து, இந்த ஸ்பூனுக்கு 7 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பட்டை வந்து இந்தளவுக்கு 1 கிலோ நண்டுனா இந்தளவு பட்டை போட்டுக்கலாம். வந்து இது 3 கிலோ நண்டுங்களா இந்தளவு பட்டை எடுத்துக்கிறேன். சால் தேவையான அளவு, வாட்டர் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். இது கூட கசகசா சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நண்டு குழம்பு தேவையான தேங்காய் அரைச்சி, தேங்காய் கூட கசகசா சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். சோம்பு வாசம் பிடிக்காதவங்க கொஞ்சம் குறைக்கிறனா குறைச்சிக்கலாம், இல்லைனா அரைக்காமல் முழுசாக அப்படியே தாளிக்கும் போது போடுறேன்னா போட்டுக்கலாம். வதக்கிடும் போது 3 கிலோ நண்டுங்களால் இந்தளவுக்கு தேங்காய் அரைச்சிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்டு குழம்பு எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இந்த டேஸ்ட் பிடிக்கும். ரஜினி குழம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். நண்டு குழம்பு தேவையான இஞ்சி பூண்டு குறைப்பா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி, நண்டு குழம்பு தேவையான இஞ்சி பூண்டு அரைச்சி சூடு நண்டை வேறு பாத்தில் மாற்றிட்டு அதிலே வதக்கி விட்டுலாம். ஏன்னா நண்டு நிறையா இருக்கனால அதிலே வதக்கி விட்டுலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தேடி ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் 100 ml, 150 ml, 150 ml ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து நண்டு அதிகம் தான், 3 கிலோ நண்டுங்கிறதுனால நம்ம எண்ணெய் கூட ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து வேக வைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேன். இப்போ பட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த நண்டு குழம்பு வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்புறம் இந்த டேஸ்ட் வந்து எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். நண்டு குழம்புக்கு தக்காளி போடுறது நல்லது, இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு போடணும். ஏன்னா கம்மியாக போட்டோன்னா அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்காது நமக்கு. இஞ்சி பூண்டு தக்காளிலாம் போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும். நான் தக்காளி கம்மியாக போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு 3 மணி தக்காளியாக போடலாம். ஏன்னா 3 கிலோ நண்டு பார்த்தீங்களா, அதனால இன்னும் ஒரு 4-5 தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளி வந்து நான் இவ்வளோ வீட்டில் இவ்வளோ தான் இருக்குதுனால நீ கம்மியாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு காட்டுறேன். நண்டு குழம்பு செய்கிறது நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை போட்டிருக்கேன். இப்போ ஆல்ரெடி இந்த ரெண்டு சூடு பண்ணனால சீக்கிரமாக வந்துடும். நான் வெங்காயம் வதக்கி எல்லாத்தையும் வதக்கி இந்த மசாலாம் நல்லா கொதிச்சோன்னே அதுக்கு முன்னாடி வந்து சீக்கிரம் வந்து குழம்பு வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே சூடு பண்ண நண்டு பார்த்தீங்களா, அதனால சீக்கிரம் வந்துடும் நண்டு. அதேமாதிரி ரொம்ப நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது, ரொம்ப வேக வச்சுருந்தா அதில் சதை வந்து நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது. கரெக்டான ஸ்டேஜில் பக்குவமாக வந்து சூடு பண்ணி குழம்பு வச்சு இறக்கிடணும், அந்த டேஸ்ட் கிடைக்கும். உள்ளே அப்படி சதை வந்து எடுத்து அப்புறம் பீஸ் பீஸாக அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் நண்டு குழம்பு வைக்கிறது தான். நண்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து சுத்தப்படுத்தி கழுவி ஹீட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து நண்டு சதை ஓடினாலும் இப்போ வந்து வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிக்கலையும் நண்டு ஒரு சதை மீன் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போமே வந்து ஃபஸ்ட்டே வந்து நண்டை வந்து சூடு பண்ணி வச்சிடணும். வச்சிட்டோம் நமக்கு வந்து அந்த சதை வந்து ஓடாது, டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். அந்த நண்டு இருக்கிற எப்படி வாங்கினோமோ அதேமாதிரி கிடைக்கும். நண்டு எப்பயும் வாங்கின உடனே வந்து இந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி சூடு பண்ணி வச்சிடணும். ராஜிகோக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்டு குழம்பு எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கலாம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம்.
நண்டு குழம்பு இந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுலையும் டைம் ஆயிரும். நான் முறிகள் நண்டுனா நம்ம வந்து கம்மியாக தேவை வெங்காயம் வெட்டி அதை மாதிரி செஞ்சுக்கலாம். இது மூணிகள் நண்டுங்கிறதுனால நிறைய எல்லாமே வெட்ட வேண்டியது, வெங்காயம், தேங்காய், தக்காளி. தக்காளி இந்த அளவு பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நண்டை சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை போட்டு அது பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நண்டு போட்டாச்சு. வேக வச்சு ஆல்ரெடி சூடு பண்ணி நண்டு தான் அது. ஃபஸ்ட்டு தனியாக சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நண்டு சதம் ஓடிடும் பார்த்தீங்களா, அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போது அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரெலாம் அதில் சேரட்டும். குழம்புலகா பொடி டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலான்றது. இப்போ மல்லிப்பொடி, உப்பு 2 ஸ்பூன் கணக்கு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கலாம். தேங்காய், கசகசா, சோம்பு அரைச்சது, ரெண்டு ஹீட் பண்ண கொஞ்சம் நீர் ஊற்றியாச்சு. நண்டு குழம்பு வைக்கிறது தான் எல்லாம் ரெடி கிரேவி ரெசிபி செஞ்சுட்டு இருக்கேன். வீடியோ எப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ராஜ்கோக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்டு சீக்கிரம் வந்துடும், ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து சூடு பண்ண நண்டு தான். அதனால் இந்த மசால் பொடி எல்லாம் சேர்த்துக்கு பார்த்தீங்களா, ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கிறதுனால அதனுடைய பத்துத்தன்மைலாம் போய் நண்டில் சேர்ந்தவுடனே அந்த ஃப்ளேவரெலாம் நண்டில் இறங்கணுன்னு நம்ம சீக்கிரம் சேர்த்து முடிச்சிடலாங்க. ராஜேஷ் கொம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த நண்டு குழம்பு எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். சுவையான நண்டு குழம்பு இந்த மாதிரி நான் கெட்டி வைக்க போகிறது. நல்லா கிளறிட்டதும் பழமிளகாய் தூள், மல்லித்தூள்,
நம்ம சே தேங்காய் கூட சேர்ந்து அரைச்சது எல்லாம் சேர்ந்து இது கூட சேர்ந்து நண்டோடு சேர்ந்து இறங்கும், அந்த ஃப்ளேவரெலாம் நம்மளுக்கு கிடைக்கும். சால்ட் மட்டும் வந்து தேவைப்படாத நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நண்டு குழம்பு டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். காரம்லாம் போதும், சால் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப தூக்கலாக சேர்க்க வேண்டாம். வீட்டில் வந்து எல்லாமே சாப்பிட்ணும், சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடணும் பார்த்தீங்களா. அதனால் வந்து எல்லாருக்கும் காரம் பிடிக்காது, பெரியவங்களுக்கு சில பேருக்கு காரம் ரொம்ப ரொம்ப அதிகமான பிடிக்காது. அந்த கிரேவி வந்து ஊற்றப்போ டேஸ்ட் நல்லா இருக்கணும், அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் கரெக்டாக வச்ச போதும். ரொம்ப தூக்கலாக அப்படியே எரியறமாக வைக்கக்கூடாது எந்த குழம்புமே. சால் சேர்த்துக்கணும் அப்படியே வேகட்டும். ராஜி ஹோம் குக் லிங்க கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்டு குழம்பு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 10 நிமிஷமாக கொதிக்கணும். நண்டு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, இன்னும் ரெடி ஆகலை. இந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் வத்தணும்னா ஆஃப் விட்டுடலாம். அது உங்களுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நண்டு குழம்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் ரீட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிராப் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நண்டு குழம்பு செஞ்சு காட்டின வீடியோ எப்படி சொல்லுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் இது ஃபுல்லாக போட்டுக்க பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், எப்படி தெரியும். இந்த மாதிரி கிரேவி பற்றில ஆஃப் பண்ணி ரொம்ப தண்ணியாகவும் ஆஃப் பண்ணக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆஃப் பண்ண தேவையில்லை. எனக்கு தான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி எதாவது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெட்னபிளாக அது வேறு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். வீட்டில் நண்டு குழம்பு, சூடான நண்டு குழம்பு, வெள்ளை சாதம் இதெல்லாம் முங்கியிருக்கேன் இன்றைக்கி வீட்டில் சமையல். இந்த நண்டு குழம்பு எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கோ ராஜி ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷன் வீட்டில் போட்டுக்க பாருங்கள்.